பிராச்சீன நான் எங்கே இருக்கேன்னா, என்னடா கையில் தோஸ்தாவெல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மீன் பிடிக்கணும்னு ஒரு ஆசையில் இருந்தேன். இப்போ மீன் பிடிக்கிறேன் கீழே சொன்னேன் நான், இந்த மாதிரி எனக்கு மீன் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு. அதனால தான் அவர் அங்கே போயிருக்காரு மீன் பிடிக்க. அந்த மீன் வந்தவுடனே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். வாங்க நம்ம போயிட்டு, அதுக்கு தேவையான வெப்பன்ஸ்லாம் வண்டியிலே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கலக்கி வச்சுட்டு இருக்கேன் ரெடிக்கோ. அதனால நம்ம அடுப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம். ஒரு மீன் எடுத்துகிட்டு வந்தோடனே ஃப்ரை க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணலாம். வாங்க வாரமே நாங்கள் வந்தோம், பார்த்தா எங்களை பேட் லக், மீனே கிடைக்கல. இந்த டைம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். மீன் எனக்கு ஒரு 2 கிலோ கச்சாவே எனக்கு அது போதும். என்னென்ன என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். இப்போ வந்து அவர் ஒரு வழியாக மீன் பிடிச்சின்னு வந்திருக்காரு. ஆனால் எத்தனை மீன் பிடிச்சிக்கிறாருன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்துருந்தார் தான் மீன், அணை மீனாக மாட்டியிருக்கு. அதான் மீசக்கார் மீன்னு சொல்லுவாங்க, லென்த்தாக இருக்கும் அந்த மீன். அந்த மீன் பார்த்தீங்கன்னா வெளியில் மாட்டி இறந்துட்டுருக்குது. அதாவது காலையிலே எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா உயிரோடு எடுத்துருக்கலாம். அந்த மீன் தான் இப்போ நிறைய மாட்டிக்கிறதுனால விசிறு விசிறு வச்சுருக்கிறாரு. இப்போது எத்தனை மீன் மாட்டிக்குதுன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். ஆர்வமாக இருக்குதா, நல்ல வார்த்தை பேசுகிறா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இது எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா திட்டி வாங்கிட்டு வந்தேன். மசாலாவும் கலந்து அப்படியே எடுத்துன்னு வந்துட்டுனாங்க. ஓவர டைம் ஆயிடுச்சு, 5.5 வேறு. மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிச்சி க்ளீன் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே 1 ஹவர் ஆயிடுச்சு வேலை. இப்போ இதுதான் அந்த மசாலா. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பை மசாலா, மிளகா தூள், உப்பு, பேசாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் எல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம். இப்போ இதுதான் அந்த மசாலா குவான்டிட்டி. இதை வச்சு தான் நாங்கள் இந்த மீனுக்கு இந்த மீன் போட்டு நாங்கள் இனிமேல் கடையில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். வாங்க பாருங்க, முறையாக பத்திரிச்சு இனிமேல் இதான் வேட்டை ஆரம்பம். சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏரி, எங்கள் ஊர் ஏரி பக்கத்துலேயே இன்னும் மீன் சமைக்கிறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. நிறைய பண்ணுவோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. என்னடா மசாலா தெரியலன்னு நினைக்காதீங்க, இது ஒரு வீட்டில் அரைச்ச மசாலா, அதனால் தெரியாது. ஆனால் தேய்ச்சி நல்லா நம்ம ஃப்ரெட்
ஃப்ரை பண்ணால் நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சுட்டு சீக்கிரம் அதனால் கடை எடுத்துட்டோம், சூடாகிடுச்சுன்னு. இப்போ தான் பா இப்போ போடுற மீன் ஃப்ரெஷ்ஷாக அந்த சத்தம்ன்ற மாதிரி வேறு லெவலில் இதாகுங்க. இதுமாரி தான் எங்களுடைய கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. மசாலா இல்லைன்னு நினைக்காதீங்க, ஃபுல்லாக உள்ள மசாலா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆஹா, தண்ணி எரிதுறாடி போக உண்மையிலே மீன் சாப்பிட்லாம், ஈஸியாக சாப்பிட்றோம். அதை ரெடி பண்ணி தயாரிக்கிட்டு தான் என் அம்மா சொல்லுவேன், அடி அடிக்கும் டக்கு டக்குன்னு செய்யுமா என்னம்மா செய்யறேன்னு. இப்போ தான் தெரியுது அதோட கொடுமை. இப்படி தீ ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். ஸோ நார்மலாக சொல்லிடலாம், மீன் சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கஷ்டம் இப்போ தான் தெரியுது. இல்லை ஒரு வையோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மீன் வாசனை கேள்விப்பட்டிருக்கேன், மீன் வாசனை எவ்வளோ அருமையாக கோயம்புத்தூர் ஸ்டேபிள் இருக்குது. அது மாதிரி நம்ம ஒத்து சாப்பிட்றது வாசனை வேறு லெவலுங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட அது பாருங்கண்ணா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட எட்டி பார்த்துருக்கானு, என்னடா பண்ணுங்கானுங்க. வாங்க வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தான். மீன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. உடையுது, ஆரம்பிக்கலாமா? செம்ம டேஸ்ட். உண்மையிலே கடிதம் வாங்கி சாப்பிட கூட இந்த மாதிரி நம்ம வாங்கி இந்த மாதிரி ப்ரே பண்ணி சாப்பிட்டா வேற லெவலுங்க. நல்லா கறி மாதிரி இருக்கு, கோழி கறி மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம மீன் வறுத்து காலி பண்ணிட்டோம். டப்பா இருக்கு, ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஒரு வழியாக முடிச்சிட்டோம் சாப்பிட்டு. ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.